நண்பா, வெல்கம் பேக் டு ஹிட் தம்லா கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாப்பிள்ள இன்னைக்கு பற்றிக்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ரீடம் கோட் இருக்குது ரைட்டிங்களா. அதாவது பற்றிக்க அப்படின்னா இப்போ சாயங்காலம் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரில. August 15 ஸோ 6 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா இஸ்போர்ட்ஸ் இந்தியா அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் ரைட்டிங்களா, அந்த ஒரு யூடியூப் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா டோர்னமெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 2 லட்சம் லைவ் வாட்சிங் வந்து போயிருச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஷேக்கிட் அப் எமோட், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரிக்கெட் பண்டலுக்கான அந்த டோக்கனு, அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிங்க அப்போ அந்த டிராகோ ஏகே இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு ரீடம் கோடு வந்து கொடுக்க போறானுங்க. டிராகோ ஏகே வந்து ரீடம் கோடில் வந்து கொடுக்க மாட்டானுங்க, இந்த சேக்கிட்ட எமோட்டும் அதுக்கப்புறம் அந்த பண்டலுக்கான அந்த டோக்கனும் பார்த்திங்க அப்படின்னா ரீடம் கோடில் வந்து கொடுக்க போறானுங்க. ஸோ இங்கே ப்ரோ ரீடம் கோடு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாப்பிள ஸோ தமிழில் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா ஸோ இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு வீடியோட டைம் பார்த்திங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 6.5 மணி போல வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ லைவ் வந்து போயிட்டு இருக்கு ரைட்டிங்களா, அதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வியூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. நான் ஸ்கிரீன்ஷாட் வந்து வைக்கிறேன், ஸோ நீங்களும் போயிட்டு அங்கே வந்து பாருங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா 2 லட்சம் லைவ் வாட்சிங் போயிருச்சு அப்படின்னா ரீடம் கோட வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது எத்தனை மணி ஆகுது அப்படின்னு தெரியல, 8 மணி 9 மணி கூட ஆகலாம், டோர்னமெண்ட் வந்து முடிய. ஸோ நைட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா ரீடம் கோட வந்து கொடுப்பானுங்க. அதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுறேன் ப்ரோ, இந்த ரீடம் கோட் வந்து எப்போ வரைக்கும் ப்ரோ ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்போலாம் இன்னைக்கு நைட்டு 12 மணி வரையும் தான் ரைட்டுங்களா. ஸோ இந்த ரீடம் கோடு அப்போ எங்கே ப்ரோ இருக்கும், மறுபடியும் வீடியோ போடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தான் வந்து இருக்கும். அதையும் நான் வந்து சொல்கிறேன் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒழுங்காக எனிமி ஹெட்சாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், இல்லைனா பாத்துங்கப்பா எப்பா ஹெட்சாட் விழாது. ஏங்க என்ன சொல்ல வேண்டியது பாருங்க, ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டிங்கன்னா ஓசில் கொடுக்குற ரிவார்ட்ஸ் எல்லாமே வாங்கி பாக்கெட்டில் போட்டு போய்கிட்டே இருக்கலாம் ரைட்டு. இந்த ஒரு ரீடம் கோடு பார்த்திங்க அப்படின்னா 2 லட்சம் லைவ் வாட்சிங் வந்து கேட்டுருக்காங்க இல்லையா, ஸோ கண்டிப்பாக வந்து போயிடும். ஸோ இதில் ஏன் போவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் காலையிலே ஒரு வீடியோ வந்து சொல்லியிருப்பேன். ஸோ என்னென்னலாம் வந்து சொல்லியிருக்கானுங்க, எப்படியெல்லாம் அந்த ஏகே வாங்கணும், எப்படி வந்து ரீடம் கோடில் வந்து தரப்போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் அந்த ஏகே வாங்குறதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துறேன். இப்போ இந்த லைவ் வாட்சிங் ஓடிட்டு இருக்கு லைவ் வந்து யூடியூப் சேனல்ல வந்து போயிட்டு இருக்கு ஃப்ரீ ஃபயர் இஸ்போர்ட்ஸ் இந்தியா அஃபிஷியல் நீங்க போட்டாலே வர ரைட்டிங்களா அதுல போயிட்டு நீங்க வந்து லைவ் பார்க்கணும். சோ அந்த டோர்னமெண்ட் மேட்சஸ்லாம் வந்து ஒரு 6 மேட்ச் இருக்கு ரைட்டிங்களா 6 மேட்ச் மத்திங்க அப்படின்னா நடுவில் பிரேக் வரும் இல்லையா. சோ அந்த பிரேக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூம் மேட்ச் வந்து கிரியேட் பண்ணுவானுங்க, அதாவது ஒரு ரூம் கார்டு வந்து கிரியேட் ப
உள்ளே போனாலே போதும், ஜஸ்ட் 12 பேர் தான் வந்து அந்த ஐடிக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே வந்து போக முடியும். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டாலே உங்களோட ஐடியை நோட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஏகே வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 12 பேருக்கு தான், மீதி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கும் ரைட்டுங்களா. அந்த அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து கிடச்சிரும். ஸோ 200,000 லைவ் வாட்சிங் வந்து கண்டிப்பாக வந்து போயிடும் ரைட்டுங்களா. அப்போ நமக்கு சாயங்காலம் அதாவது 8-9 மணி உள்ள கொடுப்பானுங்க, அது இடம் கூட வாய் வேறு உளருதே எங்க ரைட்டு. அது அதுக்கேண்டா இப்போயே வீடியோ போட்டு அப்படி கேட்டீங்க அப்படின்னா மாப்பிள. ஸோ 9 மணி 10 மணிக்கெலாம் வந்து அவங்க கொடுத்து அதுக்கப்புறம் வீடியோலாம் ரெடி பண்ணி பேரப்புள்ள பெற்று அதுக்கப்புறம் அவ்வளோ தான் முடிஞ்சு போயிடும். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை இப்போ வந்து மேக் பண்ணிட்டேன். ஸோ ரைட்டு, இந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ரீடம் கோடு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 8-9 மணி வரையும் பார்த்திங்க அப்படின்னா நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஸோ ஃபுல்லாகவே லைவ் வந்து பார்ப்பேன். ஸோ என்ன சொல்கிறானுங்க அப்படின்ற வந்து பார்த்துட்டு, ஸோ ரீடம் கோடு கொடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ கீழே வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வச்சிருப்பேன். இந்த வீடியோ கீழே பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக வந்து பின் பண்ணி வச்சிருப்பேன். நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே தான் இந்த ரீடம் கோடை வந்து நீங்கள் போடணும். ஸோ நைட்டு 12 மணியோட பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிரி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறுபடியும் இது எத்தனை மணிக்கு வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியல, மறுபடியும் இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனை மட்டும் வந்து செக் பண்ணிட்டு போங்க ரைட்டுங்களா. ஸோ நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி தயவு செய்து இந்த ஒரு வீடியோ மறுபடியும் செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரீடம் கோட் வந்து கமெண்ட்டில் இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்ற வந்து பார்த்துருவோம். மேபி பார்த்திங்க அப்படின்னா லைவ் வாட்சிங் போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு கூட ரீடம் கோட் வந்து தரலாம். இல்லை பார்த்திங்க அப்படின்னா கேமுக்குள்ளேயே வந்து கொடுத்தரலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்தால் வந்து பார்க்கணும். ஸோ ரீடம் கோடாக தான் வந்து கொடுப்பானுங்க ரைட்டுங்களா, நைட்டே வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தயவு செய்து வந்து பாருங்கள். ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா ஓசியில் தரதை வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்படியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போஸ்ட்டை வந்து போட்டு விட்டுருவேன். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா எனிமி ஹெட்சாட்டு ரெட் கலர் பட்டனே ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஓசியில் தரதை வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.